ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்போ இருங்க, நல்லா இருங்களா? என்ன ஃபேனை கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஃபேன்லேருந்து தான் ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலாரம். இந்த ஃபேன்லேருந்து அலாரமா? ஒன்றுமே புரியலையே. புரியும், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம எஸ்டி கிரியேட்டிவ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலை ஷேர் பண்ணி விட்டு இருந்து பாருங்கள். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி பெரிய சைஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே இது மாதிரி சின்ன சைஸ் நம்ம கட் பண்ணி வச்ச கார்ட்போர்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் தூக்கி விட்டு ஒட்ட போகிறோம். அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு சின்ன ட்ராப் மாதிரி விட்டு அதை ஒட்டிக்குவாங்க ரெண்டுத்தையும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மொத்த கார்ட்பாடி ஒரு நம்பருக்கு இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம அலாரம் பேட்டரி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம சுவிட்சு செட் பண்ண போகிறோம். இது மாதிரி சுவிட்சை எடுத்து பாக்ஸில் உங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்குமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக சுவிட்சை செட் பண்ணிக்குவாங்க. நான் செட் பண்ணுற இடத்துல தான் சுவிட்சை செட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பாக்ஸில் எந்த இடத்துல பிடிக்குமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்குவாங்க. இப்போ மார்க்கர் எல்லாம் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி கரெக்டாக மார்க்கிங் பண்ணி செட் பண்ணிக்குவாங்க. 2 hours later. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சுவிட்சை ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ சுவிட்சை எடுத்து நம்ம அந்த கட் பண்ண இடத்துல கரெக்டாக உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஸோ கேப் இல்லாமல் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஃபிட் பண்ண பிறகு ஃபெவிக்விக் எடுத்து கரெக்டாக ஒட்டிக்குவாங்க. ஸோ சுவிட்சில் வச்சு ஒட்டிடாதீங்க, அப்புறம் சுவிட்சு ஆன் ஆகாது. ஸோ கரெக்டாக அது லைட்டாக வச்சு ஒட்டிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பஸரையும் இன்னொரு கார்ட்போர்டையும் எடுத்துக்குவாங்க. அடுத்ததாக டிவைடர் எடுத்து பஸ்ஸரோட அந்த மேலே இருக்கல ரவுண்ட் ஷேப்பில் அதை கரெக்டாக மார்க்கிங் பண்ணி அந்த கார்ட்போர்டில் இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி கார்ட்போர்டை டிவைடர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹோலில் தான் நம்ம பஸ்ஸரை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸரை பாக்ஸுக்கு வெளியில் ஃபிட் பண்ணால் பார்க்க அழகாக இருக்காது. ஸோ அது உள்ளே வச்சு ஃபிட் பண்ணால் கொஞ்சம் பார்க்க பாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம பஸ்ஸரை இது உள்ளே வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம கட் பண்ண ஹோலுக்கு நேராக பஸ்ஸரை உள்ளே விட்டு அதில் ஃபெவிக்விக் விட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெவிக்விக் எடுத்து பஸ்ஸரை சுற்றி லைட்டாக சின்ன ட்ராப் மாதிரி விட்டு ஒட்டிக்கோங்க. பஸ்ஸர் உள்ளே விட்டு ஒட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இதான் நம்ம அலாரோட மெயின் பார்ட்டுன்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 4 பின் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற பின்னை வந்து பேட்டரியோட மைனஸையும் அதுக்கு செகண்டில் இருக்கிற பின்னில் வந்து பஸ்ஸரோட மைனஸையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த பின்னில் தான் பேட்டரியோட ப்ளஸ்ஸையும் பஸ்ஸரோட ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணணும். இந்த இமேஜை நான் ஸ்டெக் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கே புரியும். அடுத்ததாக ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம டிரான்சிஸ்டரில் ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ண போகிறோம் சால்டரிங் பண்ணி. இது மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ டிரான்சிஸ்டரை ஃபிட் பண்ணி இப்போ இதில் ஒயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியே கரெக்டாக ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க பண்ணுற மாதிரியே. நம்ம டிரான்சிஸ்டரில் ஃபுல்லாக சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னெலாம் எதோட கனெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த பிளாக் ஒயர் இருக்குல்ல, இதை வந்து பேட்டரியோட மைனஸில் கனெக்ஷன் கொடுத்துக்குவாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரை வந்து பஸ்ஸரோட மைனஸில் கனெக்ஷன் கொடுத்துக்குவாங்க. இந்த ரெண்டு ஒயர் ஒன்றா இருக்குல்ல, இது வந்து நீங்கள் பஸ்ஸரோட ப்ளஸ்லையும் பேட்டரியோட ப்ளஸ்லையும் எந்த வரல வேணால் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பேருமே ஒரே பின்னில் தான் ஜாயிண்ட் ஆகுது. இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்குவாங்க. சால்டரிங் நல்லா வச்சு ஃப்ரீயாத அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க.
அடுத்ததாக நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிற பாக்ஸ் எடுத்துக்கும். இதில் வந்து இப்போ நம்ம டிரான்சிஸ்டரை செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாக்ஸில் அந்த நான் மார்க் பண்ண அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ண யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம டிரான்சிஸ்டரை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரை இந்த நான் ஃபிட் பண்ண மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த சென்டில் இருக்கிற மாதிரி, அதாவது பாக்ஸோட அந்த ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேட்டரியோட கனெக்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் செட் பண்ண போகிறோம். நம்ம செட் பண்ணி வைக்க பாக்ஸையும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்விட்சில் கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. ஸோ சால்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணுங்க நிதானமாக. ஸோ பவர் சப்ளையும் அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பிக் ஒயர் எடுத்து அதையும் நம்ம சால்ட்ரிங் வச்சிடும். அடுத்ததாக இது மாதிரி பேட்டரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எல்லாத்தையுமே ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். நம்ம சால்ட்ரிங்லாம் வைக்க போகிறதில்ல, எல்லாத்தையுமே ஒயர் கனெக்ஷன் ஒன்று ஒன்றா முறுக்கி விட போகிறோம். அவ்வளோதான். ஸோ நான் செய்கிற மாதிரியே எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயரிங் கனெக்ஷன் நான் கொடுக்குற மாதிரியே கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் ஒயர் கனெக்ஷன் நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இது மாதிரி சின்ன மேக்னெட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு டெஸ்டிங்காக பண்ணி காட்டுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது மாதிரி சின்ன மேக்னெட் எடுத்துக்கோங்க. எல்லாம் அலாரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை வச்சு தான் நம்ம ப்ராசஸ்ஸே இப்படி தான் மேக் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. மேக் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அழகாக டிசைனாக பார்க்க மேக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது மாதிரி சின்ன கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்னெட்டை ஃபிட் பண்ண தான். நம்ம மேக்னெட்டை இந்த கார்ட்போர்டோட ஃபிட் பண்ணி அந்த டிரான்சிஸ்டர் பக்கத்தில் வைக்கிறப்ப தான் ஒர்க் ஆகும். அதனால் லைட்டாக பொங்கி விட்டு அந்த மேக்னெட்டை ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டோர் பக்கத்தில் வச்சு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டோம். பார்த்தோன்னா அலாரம் இங்கே இருக்குது, மேக்னெட் இங்கே இருக்குது, டிரான்சிஸ்டர் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணி இப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டோர் அலாரம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறங்க. நீங்கள் இப்போ பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் செய்யலாம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மறக்காமல் நம்ம எஸ்டி கிரியேட்டிவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம், புரியுதுங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.